ஹலோ ஆல், இன்னைக்கு தினப்பத்து தகவல்களில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஒன் அப்படின்றதுக்கான வேல்யூ என்ன. செகண்ட் க்வெஷ்சன், லித்தோஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட் எந்த வேர்ட்லேருந்து ஆர்ஜின் ஆச்சு. தேர்ட் க்வெஷ்சன், தேசிய இடைக்கால அரசு அப்படின்றது எந்த வருஷம். ஃபோர்த் க்வெஷ்சன், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்றது என்னைக்கு நம்ம அனுசரிச்சிருக்கோம். ஃபிஃப்த் க்வெஷ்சன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்தோம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம். செவன்த் க்வெஷ்சன், ஒரு முதன்மை ஆற்றுடன் இணையும் ஆறுக்கு பெயர் என்ன. அதே மாதிரியே ஒரு முதன்மை ஆறு இருக்கும், அந்த ஆறுலேருந்து பிரியக்கூடிய ஆற்றினுடைய பெயர் என்ன. நைன்த் க்வெஷ்சன், மார்ஜினலைஸ்ட், அதாவது மார்ஜினலைஸ்ட் அப்படின்றதுக்கான இணையான தமிழ் கலைச்சொல் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரீஸ்டோரேட்டிவ் அப்படின்றதுக்கான தமிழ் கலைச்சொல்லையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஷ்சனுக்கான ஆன்சர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஒன் அப்படின்னா அதுக்கான வேல்யூ ஒன் தான். ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஜீரோ என்னன்னு பார்த்துருப்போம், அதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. ஆனால் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கான வேல்யூ ஒன். சரி, இப்போ லித்தோஸ்பியர் அப்படின்றது எந்த வேர்ட்லேருந்து ஆரிஜின் ஆனிச்சு அப்படின்னா க்ரீக் வேர்ட். ஸோ க்ரீக் வேர்ட்லேருந்து ஆரிஜின் ஆனிச்சு தான் இந்த லித்தோஸ்பியர் அப்படின்றது. தேர்ட் க்வெஷ்சன், தேசிய இடைக்கால அரசு அப்படின்றது 1946. ஸோ இரண்டாம் உலகப் போர் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேசிய இடைக்கால அரசு அப்படின்றது 1946. ஃபோர்த்து க்வெஷ்சன், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்றது என்றைக்கு நம்ம வந்து அனுசரிச்சிருக்கோம் அப்படின்னா ஜூன் மந்தில் இருக்கக்கூடிய ஃபைவ். ஸோ ஃபிஃப்த், ஸோ ஜூன் ஃபிஃப்த்து தான் நம்ம வந்து அனுசரிச்சிருக்கோம். சரி, இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது, ஸோ சோவியத் ரஷ்யான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் இதுவே ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து யூஎஸ்ஏ. ஸோ டியூட்டிஸ்னால் யூஎஸ்எஸ்ஆர், இதே ரைட்ஸ்னால் யூஎஸ்ஏ. சரி, இப்போ ஒரு முதன்மை ஆறு ஒன்று இருக்குது, அந்த ஆற்றோட வேற ஒரு ஆறு போய் இணைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, துணை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது, துணையாறு. சரி, இப்போ ஒரு முதன்மை ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறுலேருந்து வேற ஒரு ஆறு பிரிஞ்சு போணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, கிளையாறு. அதுக்கு பேர் கிளையாறு. சரி, இப்போ நைன்த்து க்வெஷ்சனுக்கான ஆன்சர் பார்க்கலாம். மார்ஜினலைஸ்ட் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஐ மீன் அதுக்கான கலைச்சொல் என்னது, ஒதுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இதுவே ரீஸ்டோரேட்டிவ் அப்படின்னா அதுக்கு இணையான சொல் மீட்கின்ற அப்படின்றது தான் அதுக்கான இணையான சொல். ஸோ மார்ஜினலைஸ்ட் அப்படின்னா ஒதுக்கப்பட்டன்னு அர்த்தம், ரீஸ்டோரேட்டிவ்னா மீட்கின்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி நம்ம 10 க்வெஷ்சன்ஸ் பார்த்துருக்கோம், நாளைக்கு புது 10 க்வெஷ்சன்ஸோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.